ரா பலன் தருமானம் நிச்சயமா எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்க இப்ப பத்தாயிரம் ரூபாய் தண்டம் என்பது போக்குவரத்திலும் அவர்கள் ஒழுங்கை கடைபிடிக்க உதவட்டும் குடியையும் மறக்கட்டுமே சரிப்படாதாது நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அது கோவிட் பிறகான சூழல்ல ரோட் சேஃப்டின்றது ஒரு காயினோட ரெண்டு பக்கம் போலங்க ஒரு பக்கம் மக்கள் இன்னொரு பக்கம் வந்து அரசு அரசு எந்திரம் இது ரெண்டு பக்கத்துல எந்த ஒரு பக்கம் சரியில்லனாலும் அந்த காசு செல்லாது அதே தான் இன்னைக்கு மக்கள் சைடு உடைய பிரச்சனைகள் அப்புறம் பேசலாம் ஏன்னா அவங்கள ஈஸியாக சரிப்படுத்த முடியும் அவங்க கேட்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க அரசு சைடு என்னென்ன காரணிகள்லாம் இருக்குன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ட்ரங்க் அண்ட் ட்ரை இந்த டேட்டா என்சிஆர்பி ல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல வெளியிட்டிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டாங்க இந்திய அளவுல குடிபோதைனால மது அருந்தி ஆல்கஹால் மற்ற காரணிகளால இன்ஃப்ளூயன்ஸ்னால விபத்து ஏற்படுத்தினது வெறும் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இதை நீங்க நம்புறீங்களா அப்போது இவங்க கொடுக்குற டேட்டாவுலேயே மிகப்பெரிய ஃப்ளா இருக்குது அந்த முக்கியமான காசஸில் ஒரு விபத்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஆண்டுக்கான காரணிகளில் இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் காரணியே இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டை எடுத்து பாருங்களேன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல இறந்தது எவ்வளோ தெரியுங்களா போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் வெறும் நானூற்றி எட்டு பேர் அடிபட்டிருக்காங்க நூற்றி இருபத்தி மூணு பேர் தான் இறந்துருக்காங்க எஸ்சிஆர்பியில் இது வரைக்கும் டேட்டா வெளியிடவே இல்லை இந்த டேட்டா அங்கே தான் போகுது என்சிஆர்பி டேட்டா கிடைக்கிது இங்கே வான்கடை ஐபிஎஸ் அவங்க தான் அதோட சீஃபாக இருக்கிறாங்க குற்ற ஆவண காப்பகத்துடைய மாநில பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க தான் டாஸ்க் ஃபோர்ஸோட இன்சார்ஜ் அவருக்கு தெரியாதா அவர் கடந்த வாரத்தில் ஒரு ஐஐடி செமினாரில் அவர் சொல்கிறார் என்சிஆர்பி டேட்டாவில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கம்மி சரி தமிழ்நாடோட டேட்டா வெளியிடுங்க தமிழ்நாட்டில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் எவ்வளோ விபத்தை உண்டாக்கிருக்கு சி நம்ம தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டு போனால் இவங்க ஒரே ஒரு காரணம் சொல்லுவாங்க இவர்கள் விதி மீறல்கள் அது நீங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் மது இருந்து விட்டு வாகனம் ஓட்டுவது இன்னும் பலவிதமான விதி மீறல்கள் அதான் இன்னொன்னா சொல்லிடுறேன் நான் இது முடிச்சிடுறேன் இந்த இதில் ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னா இன்றைக்கி தண்ணி அடிச்சிட்டு போகிறவங்க மட்டுமே இல்லை அவன் ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு போயிடுவான் அவனால் இங்கே உயிரிழப்பு நிறைய நடக்கும்ல நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய போலீஸ்காரவங்களுக்கு நிறைய டியூட்டி இருக்குது இப்போ அவங்கெல்லாம் ஒரு கேஸுக்கு பின்னால் எவ்வளோ நாள் துரத்த முடியும் வெறும் ஒன்றே லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இதுவும் சென்னை தாண்டி மற்ற இடங்களுக்கு போனீங்கன்னா அதே கான்ஸ்டபிள் தான் டபுள் டூட்டி பாக்குறாரு போலீஸும் பாக்குறாரு டிராஃபிக்கும் பாக்குறாரு லா அண்ட் ஆர்டரும் பாக்குறாரு கிரைமும் பாக்குறாரு அப்ப இவங்களுக்கு இந்த பணிகளுக்கு மத்தியில ஒண்ணுமே இல்லங்க இப்ப நம்ம முத்து முத்து கிருஷ்ணன் இறந்து போனாரு ரெண்டு நாள் முன்னால இந்த டேட்டா என்னவா வரும் இது வரைக்கும் எந்த இடத்துல அவர் அடிப்பட்டாரும் டேட்டா கிடைக்கல இது அரசு அவங்க விசாரிக்கிறாங்க காவல்துறை விசாரிக்கிறாங்க பட் ப்ராக்டிக்கலாக இங்கே ஃபெயிலியர் இருக்குன்றதை அரசு ஒத்துக்கணும் இல்லையா அப்போது நீங்கள் அந்த காசை கண்டுபிடிச்சா தான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் நடக்குது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ஹிட் அது எப்படி தடுக்க முடியும் ஏன் இது இங்கே வெளிப்படையாக பேச முடியலைன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுது ஏன் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இருந்தால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன் கிடைக்காது இதான் நீங்கள் மக்களுக்கு கொண்டு போங்க இதை தான் நீங்கள் அரசுக்கு அரசு வந்து மக்கள்கிட்ட வெளிப்பு விழிப்புணர்வு தான் ஆட்டோமேட்டிக்காக எப்போ ட்ரங்க் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓடனா இன்சூரன்ஸ் கிடைக்காது உங்கள் குடும்பம் நடு ரோட்டில் நிற்கணும் இந்த காம்பன்சேஷனை ஒரு வருஷம் அரசு செய்யட்டும் ஒரு வருஷம் இந்த விழிப்புணர்வு கொடுங்க அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய போதில் இப்போ இது ஒரு விஷயத்துக்கு பின்னாலே இவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒயின் சாப் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும் குறிப்பாக நடக்கிற காலகட்டங்கள் பாருங்க ஜனவரி டிசம்பர் ஜனவரி மார்ச் இந்த மூன்று காலகட்டங்களில் தான் அதிகப்படியான விபத்தும் நடக்குது உயிரிழப்பும் நடக்குது பின்னால் அமர்ந்திருப்பவர் மது அருந்தாவிட்டாலும் கூட அவருக்கும்

இந்த கட்சிக்காரவங்க வண்டி முன்னால வச்சுருக்காங்களே பம்பர் அதுக்காக போடப்பட்ட டாடா ஏசியும் ஆட்டோவையும் நிறுத்தி அதோட பம்பரை கழட்டுறோம் யாருக்காவது இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பிடிக்கக்கூடிய ஆட்கள் இந்த அளவு தைரியம் ஒரு வண்டியை நிறுத்தி அந்த பம்பரை கழட்ட சொல்லுங்க பார்ப்போம் கூடி இருக்கும் நிச்சயமா கழட்ட முடியாது இது எதுக்காக அங்க பண்ணப்படுது வண்டியில எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ஆல்ட்ரேஷனுக்கும் இது ஏன் வண்டி டேமேஜ் ஆகக்கூடாது பல பல கோடி ரூபாய் போட்டு பல இயந்திர வல்லுநர்கள் அந்த ஒரு இயந்திரத்தை இருக்காங்க எதுக்கு உருவாக்குனாங்க இம்பாக்ட் வண்டி வாங்கிக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் அந்த டிசைன் பண்ணப்படுது பம்பரை மாட்டி வண்டி வண்டி ஒன்றும் ஆகல ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்து போறதா பம்பர் மாட்டினா பெரும்பாலும் கூட ஆகாதுங்கிறது பல